வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பயாலஜியில், பயாலஜி மட்டும் இல்லை, அதுலேருந்து ஒரு சின்ன மாரல் ஸ்டோரி தெரிஞ்சுக்க போகிறேன். இந்த மாரல் ஸ்டோரி கண்டிப்பாக அந்த மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டோரியை உங்கள்கிட்ட டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, ஒரு நல்ல பிக்கஸ்ட், நல்ல லார்ஜஸ்ட், நல்ல ரிச்சஸ்ட்டு ஒரு பணக்காரர் இருந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏழ்மையான பையன் வந்து இருந்திருக்கிறான். ஸோ அந்த ஏழ்மையான பையனை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்திருக்கிறான். ஸோ இவர்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்கு, ஆனால் சந்தோஷமாக இல்லை. ஸோ இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சரி என்ன தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன எப்படி சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு அந்த பையனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது புவர், ரொம்ப வெரி புவராக இருக்கிறான் அந்த பையன். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக சில்ட்ரன்ஸோட விளையாண்டுக்கிட்டு ஹாப்பியாக இருந்துகிட்டுருக்கிறான். ஸோ அவர் பார்க்குறாரு இவனை ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு, ஆனால் இவனால் சந்தோஷமாக இருக்க முடியலை. டக்குன்னு என்ன பண்ணுறாரு அந்த பெரியவர், அந்த பணக்காரர், அந்த ஏழ்மையான பையனை கூப்பிட்டு, தம்பி இங்கே வாப்பா அப்படிங்கிறாரு. கூப்பிட்டோன்னா என்னங்க ஐயா அப்படிங்கிறாங்க. சரிங்க வா, உனக்கு நான் கொஞ்சம் பணம் தர்றேன், சந்தோஷமாக வச்சுக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை வந்து சும்மா இலவசமாக கொடுக்குறாரு. உடனே வந்து 1 லட்ச ரூபா அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு, இலவசம் உள்ள பணத்தை வாங்கி கொண்டு என்ன பண்ணுறான், வீட்டில் பெட்டியில் பூட்டி வச்சிடறான். பூட்டி வச்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், குழந்தைகளோட விளையாடாக்கியிருந்து வருது. குழந்தைங்க விளையாட வரும்போது அவனுக்கு ஒரு டவுட் வந்துடுது, ஆஹா நம்ம பணக்காரர்லேருந்து பணம் வாங்கி வச்சோமே. ஸோ அவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு, அவளுக்கு சந்தோஷமாக சரி சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், அவனை திங்கிங் போகிறான், விளையாட்டு என்ன அந்த இல்லை, ஆஹா காசு இருக்குது, யாரும் எடுத்துருவாங்களோ, யாரும் இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளாம் நீ விளையாட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அனுப்பி விட்டுறாப்ல. ஆனால் நைட்டு பூரா உட்காந்துருக்கிறான், தூங்கவே இல்லை. அந்த பணம் வச்சுருக்கோம், அந்த பணம் இருக்கே இப்போ யாரை தூக்கிடுவாங்களோ, திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு தன்னதானே ஒரு பயம் வந்து போச்சு. ஓகேங்களா? இப்போ அளவுக்கு அதிகமாக பணம் திடீர்னு வந்தனால அவனுக்கு டவுட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, பயந்து பயந்துட்டு இருந்தானா, விடிஞ்சு மக்கியனால அந்த குழந்தைங்களாம் விளையாட முடியாருமா, விளையாட முடியாரும் போது எங்கேயிருந்து பார்த்து பார்க்குறான், விளையாட எங்கேருந்து அங்கிள் வாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லுவான். ஆனால் இவன் விளையாட போகலையா, இல்லை இல்லை நான் விளையாட்டு வரல போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், விரட்டி விட்டுறான். விரட்டி விட்டு என்ன பண்ணுறான், உட்காந்து அந்த பணத்தையே பார்த்துட்டு இருந்தானா. ஓகேங்களா? ஒரு பயம் வந்து போச்சு. அப்போ அப்படிங்கிறனால இவன் யோசிச்சு பார்க்குறான், ஆனால் வந்து தான் சந்தோஷமாக இல்லை. எப்போ பணம் வந்துச்சோ அன்னையிலேருந்து அவனுக்கு சந்தோஷமாக இல்லை. ஓகேங்களா? அவர் யோசிச்சு பார்க்குறான், நம்ம எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த குழந்தைகளோட விளையாண்டுகிட்டு இருந்தோமே, ஆனால் இப்போ இந்த பெரியவர் கூப்பிட்டாரு, பணத்தை கொடுத்தாரு, மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பணக்கார் இப்போ கூப்பிட்டு பணத்தை கொடுத்தாரு, இந்த பணம் வந்து நம்மளோட சந்தோஷமாக இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணா, டக்குன்னு தன்னோட பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஐயா வணக்கம் அப்படிங்கிறான். சொல்லு தம்பி அப்படிங்கிறார், இல்லை உங்கள்ட்ட நான் வாங்கின போனால் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டா கொடுத்துட்டானா. கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு சந்தோஷம் அறிஞ்சான், திரும்ப இயல்பு நிலைக்கு விளையாட ஆரம்பிச்சானா. அப்போ வந்து என்னென்னா, பணம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்காதுங்க. சந்தோஷங்கிறது மனசு தாங்க சந்தோஷம் கொடுக்குது, பணம் வந்து கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்குறதுங்கிறது தான் அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாம் பணம் பணம்ட்டு காலையில் பெத்த குழந்தைகளோட பார்க்க முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறான். நைட்டு 10 மணியாக இருந்தாலும் குழந்தைய கூட பார்க்குறது நேரம் இல்லை. ஆன்லைன் செல்லு அது இதுன்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம லேப்டாப் அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸ் அதுன்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையை லேப்டாப்போடவே இருந்துகிட்டு இருக்கிறேன், கம்ப்யூட்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் செல்ல தான் பார்க்குறோம், செல்ல தான் நம்ம குழந்தைகள் மாதிரி பார்க்குறோம். குழந்தைகளுக்கு என்ன ஆச்சுனாலும் கூட அப்படியே பார்த்துக்க அப்படின்ட்டு போயிடறோம். ஏன்னா இன்னொரு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு குழந்தைகளை முடியலட்டுனா வச்சோன்னு கூட பார்க்குறது நேரம் இல்லை, ஆனால் செல்லில் வந்து எதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு வச்சுக்கலேன் அப்படியே ரொம்ப ஒரியாகிறான். நிறைய ஸ்டூடெண்ட் நான் பார்த்துருக்குறேன், அதுமாதிரி நிறைய பேரண்ட்டுமே செல்லு ரிப்பேர் ஆகிடுச்சு, டிஸ்பிளே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதோட எங்கள் குழந்தைக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட்னா நம்ம வந்து கேர் எடுத்து பார்க்கறது இல்லைங்கிறது அந்த ஸ்டோரியை நான் சமர்ப்பிக்கிறேன். ஓகேங்களா? சார், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.